வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டு. அலைக்கடிக்கிறது காசா, வடக்கு காசா நோக்கி போகக்கூடிய மக்களை தடுக்கிறது, அங்கே வரக்கூடிய மருந்துகளை, உணவுப் பொருட்களை வந்து தடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து நிலத்தில் போராடுவதை போல கடல்ல படகுல வந்து பல்லாயிரக்கணக்கான படகுகளை கொண்டு வந்து சர்வதேச கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலான நாடுகள் செய்த ஒரே சாதனை 14,500 காசா பலஸ்தீனின் பொதுமக்களை, பெண்களை, குழந்தைகளை கொண்டொழித்ததுதான் சாதனையை தவிர எல்லா உளவுத்துறைக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடிய ஆசானே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மொசாத்துடைய சைபர் செக்யூரிட்டியை உடைத்து அந்த ரகசியங்கள்லாம் வெளியெடுத்து போட்டு வீடியோ போட்டாங்க. இவர் ஹிட்லரெல்லாம் தாண்டிட்டாரு. ஹிட்லர் சர்வாதிகாரம் சொல்றமே, இது சொந்த மக்களே அடிக்கிறாரு, சொந்த ராணுவத்தையே அடிக்கிறாரு. காலி பண்ற அளவுக்கு இவருக்கு போர் வெறி வந்திருக்கிறது தான். இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்த விடையெல்லாம் இருக்குது. ஏன் ஹமாஸ் கையில சிக்கிட்டாங்க. நம்ம இஸ்ரேலுடைய ராணுவம் அதை தான் விரும்புது, இஸ்ரேலுடைய மக்கள் அதை தான் விரும்புறாங்க, யூத மக்கள் அதை தான் விரும்புறாங்க. பெஞ்சமின் நெட்டன்யாகுங்கிற தனி மனுஷன் தான் நினைச்சிடான் இவ்வளவு ஒரு சட்டம் பிள்ளை பண்றான். காரணம், போர் நின்று விட்டா. வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை ஒரு இமாம் நடத்துகிறார். அது உனக்குன்னு வந்துருச்சு, பக்கத்துல இருந்து என்ன செய்யறான், குண்டத்துக்கு போறோம். அப்ப அப்பட்டமான விதிமுறைகளை பார்க்கலாம். அப்ப இஸ்ரேல் ராணுவத்திற்கு 22 லட்சம் பேருக்கு சரியான உணவு இல்லாம இருக்கிறாங்க. இந்த காசா வெஸ்ட் பேங்க் பகுதியில 22 லட்சம் பேருக்கு உணவு வேணும், சாப்பாடு வேணும். இந்த மாதிரி எந்த கொண்டாட்டத்திலையும் ஈடுபடக்கூடாது. இது சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் நீங்க பேசக்கூடாது மீடியால. அப்படி நாங்க பேசினோம்னா மீறி என்னுடைய வீடு தகர்க்கப்பட்டு விடுமோ. இந்த மாரா பக்கின்னு சொல்லக்கூடிய 16 வயதையே நிரம்பிய பள்ளி மாணவியை சிறைப்பிடித்தார். கிட்டத்தட்ட 8000 பாலஸ்தீன இஸ்லாமியர்களை இஸ்ரேலுக்குள்ள சிறை வைத்திருக்கிறார்கள். கடந்த 1.5 மாசத்துல கூட வேண்டாம், இந்த நோக்கம் வந்து உங்களை பிடிச்சி வைக்க நோக்கம் இல்லை என்பதை வந்து மிக தாராளமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கசாவுடைய வீதிகளில வந்து சந்தோஷம் பீரிட்டு இருந்தது. ஹமாஸ் தரப்பும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த சிறுவனை ரிலீஸ் பண்றாங்க, பிணையக்கையா. இவர்கள் ஆற தெளிவி கட்டி தழுவி வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஹமாஸ் போராளிகள் அவர்களை விடுவிக்கிறார்கள் இன்பத்தோட. ஆனா அதே டைம்ல நிதி மீறல்களை இஸ்ரேல் வந்து செய்திருக்கிறது. அதுக்கு ஜோ பைடன் பக்கபலமாக இருப்பதன் காரணத்தால் இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீது அமெரிக்காவால் பலஸ்தீனியர்கள் வந்து வழக்கை தொடர்ந்திருக்கார்கள், படுகொலைக்கான. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சமூகநீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் கிரகம் சாய்புரம் சார். வணக்கம். வணக்கம். போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால மகிழ்ச்சியை கொடுத்திருந்தார்கள் உலக மக்கள் அனைவருக்குமே. ஒரு மனிதநேய மனித உரிமை செயல்பாடு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த அமைதியை வரவேற்றோம். ஆனால் இப்ப நடந்த செய்தியை பார்த்தா அந்த பேச்சுவார்த்தை சரியா போய் கொடுக்குறான்னு தெரியல. பணைய கைதிகளை வந்து பரிமாறி இருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பு, பாலஸ்தீன் தரப்பு. இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன நடந்திருக்கிறது? அந்த பணைய கைதிகள் பரிமாற ஏதாவது செய்திகள் இருந்தா சொல்லுங்க கொஞ்சம். ஆக்சுவலா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது உலகுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது, மிக்க சந்தோஷம். ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து மக்களுக்கு தெரியல. இப்போ அல் ஜசீரா போன்ற ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து வெளியே உண்மை செய்தியை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. போர் நிறுத்தமாகி 24 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னுமே கசாவுடைய வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்துடைய அத்துமீறல்களை வந்து சொல்லனா துயரங்கள். இன்னைக்கு சில வீடியோக்களை நான் பார்க்கும் பொழுது தெரு வீதிகளில வந்து அப்படியே பொதுமக்கள் இறந்து கிடக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தால் வந்து கொல்லப்பட்ட அந்த பிணங்கள், பலஸ்தீன் மக்களுடைய, கசா மக்களுடைய அந்த பிணங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. கான் யூனிஸ் பகுதியில கடந்து சென்ற தெற்கு காசாவிலிருந்து போர் நிறுத்தப்பட்டு விட்டதே என்று தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றவர்கள் எல்லாம் வழிமறித்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா போர் நிறுத்த கடுமையான விதிமீறல்களை இஸ்ரேல் வந்து செய்திருக்கிறது. அதுக்கு ஜோ பைடன் பக்கபலமாக இருப்பதன் காரணத்தால் இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீது அமெரிக்காவால் பலஸ்தீனர்கள் வந்து வழக்கை தொடர்ந்திருக்கார்கள். படுகொலைக்கான முக்கிய காரணம் ஜோ பைடன் தான் என்கிற வழக்கும் இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த பழைய கைதிகள் விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஹமாஸ் ரொம்ப அருமையா நடந்திருக்கிறாங்க. நம்ம ஹமாஸை பாராட்ட வேண்டும் என்கிறதுக்காக நான் சொல்லலை. உண்மையிலேயே அந்த வீடியோக்களை நீங்க பாருங்கள், அறக்கழக ஊடக நேயர்களுக்கு அதை நீங்கள் போட்டு காட்டுங்க. ஒரு படம் ஒண்ணு இருக்குது, இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி போட்டு பாருங்க. ஒரு சிறுவனை இஸ்ரேல் தரப்பு, பலஸ்தீன் தரப்பு, காசால உள்ள ஒரு சிறுவனை இஸ்ரேல் தரப்பு ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹமாஸ் தரப்பும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த சிறுவனை ரிலீஸ் பண்றாங்க பிணைய கைதியா. இவர்கள் ஆற தெளிவி கட்டி தழுவி வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஹமாஸ் போராளிகள் அவர்களை விடுவிக்கிறார்கள் இன்பத்தோட. ஆனா அதே டைம்ல இஸ்ரேலுடைய இராணுவம் அந்த பையன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நெரிச்சு இவன் வெளியே தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா அப்பட்டமான எந்த அளவுக்கு ஒரு பிணைய கைதிகளை கூட வந்து கையாண்டிருக்கிறாங்கிறதுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஒப்பந்தத்தின்படி இன்னைக்கு 13 இஸ்ரேலிய பிணைய கைதிகளை தான் வந்து விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் ஒப்பந்தத்தின்படி. இன்றைக்கு 13 பிணைய இஸ்ரேலை சேர்ந்த நாட்டை சேர்ந்த பிணைய கைதிகளை விடுவித்தது மட்டுமல்லாமல் கூடுதலாக என்ன செய்யறாங்க, ஒரு 12 பேரை ரிலீஸ் பண்றாங்க. அதுல 10 பேர் தாய்லாந்துக்காரங்க, ஒரு பிலிப்பைன், இப்படிப்பட்ட ஆட்களையும் என்ன செஞ்சிருக்காங்க. இது ஒப்பந்தத்துல கிடையாது. வேண்டாம், எங்க நோக்கம் வந்து உங்களை பிடிச்சி வைக்க நோக்கம் இல்லை என்பதை வந்து மிக தாராளமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கசாவுடைய வீதிகளில வந்து சந்தோஷம் பீரிட்டு எழுந்தது. மக்கள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு நபர் பாத்தீங்கன்னா மாரா பக்கீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவியுடைய செய்தி மிக வைரலாக இருக்கு. ஓ, அது என்ன பேசியிருக்காங்க, அதாவது என்ன கேட்கறேன்னா பணைய கைதில் பரிமாற்றத்துல வந்து யார் சரியாக நடந்திருக்கிறார்கள், இன்றைக்கு பிணைய கைதிகளை யார் எப்படி நடத்தினார், நீதமாக நடத்தினது யாரு என்பதை வந்து அறியதற்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்க பாருங்களேன். அல் ஜசீரா வெளியிட்ட வீடியோ ஃபுட்டேஜை பாருங்க. பலஸ்தீன் தரப்புல இருந்து 25 பேர் ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ரிலீஸ் பண்றாங்க, ஆம்புலன்ஸு, அந்த பலஸ்தீனுடைய அந்த ஹமாஸ் போராளி குழுக்கள் நின்று கை குலுக்கி அவர்களை ஆற தழுவி நல்லபடியா போங்கன்னு விடை அனுப்பி, ஏதோ ஒரு புது மாப்பிள்ளை பொண்ணை வந்து விடை அனுப்பி வைக்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதே டைம்ல 39 பேரை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பாலஸ்தீனியர்கள் வந்து சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 8000 பாலஸ்தீனிய இஸ்லாமியர்களை இஸ்ரேலுக்குள்ள சிறை வைத்திருக்கிறார்கள். கடந்த 1.5 மாசத்துல கூட அதுல 3000 பேர், அந்த போர் நடந்த போர்னு அறிவிச்சாங்கல்ல, அதுல 3000 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 8000 பேர், அதுல 39 பேர் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாரா பக்கீர் என்று சொல்லக்கூடிய கல்லூரி பள்ளி மாணவி, அவங்களும் ஒரு ஆளு. எப்படி வந்தாங்க வெளியில, அந்த எல்லாமே வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். காசாவே விழாக்குளமா இருந்தது. ஆனா அவங்க சொன்ன செய்தி என்ன, கடுமையான சித்திரவதை, அடி உத, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, தூங்குறது கூட விடல. அப்படிப்பட்ட சித்திரவதைகளை இந்த வந்து இஸ்ரேலிய இராணுவம் வந்து அந்த பலஸ்தீன் மக்களை வந்து குறிப்பா அந்த கசா மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. இந்த மாரா பக்கின்னு சொல்லக்கூடிய 16 வயதையே நிரம்பிய பள்ளி மாணவியை சிறைப்பிடித்தார்கள். அது கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. அவங்க பாத்தீங்கன்னா 8.5 ஆண்டு காலம் சிறைவாசம். இன்னைக்கு 24 வயசுல வெளியே வர்றாங்க. அந்த பெண்மணியை பார்க்கும்போது 24 வயசு பெண்மணியா இல்லை, அவ்வளோ ஏஜ் ஓல்டு பெண்மணியா தெரியுது. இளமையே வந்து அங்க கழித்திருக்கிறார்கள். அவ்வளோ சொல்லனா துயரம். அவங்க கிட்ட கொண்டு போய் மைக்க நீட்டுறாங்க அல் ஜசீரா. 8.5 வருஷம் இருந்திருக்கிறீங்க இஸ்ரேலுடைய சிறையில, இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறீர்கள், உங்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மாரா பக்கீர் சொன்னது, எனக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கே பயமா இருக்கு. என்னை வந்து வெளியே விடும்போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி எந்த கொண்டாட்டத்திலையும் ஈடுபடக்கூடாது, இது சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் நீங்க பேசக்கூடாது மீடியால, அப்படி நான் பேசினோம்னா மீறி என்னுடைய வீடு தகர்க்கப்பட்டு விடுமோ, நான் மீண்டும் வந்து இஸ்ரேல் இராணுவத்தால் சிறைப்படுத்தப்பட்டு விடுவானோ, என்னால் என்னுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு வந்து விடுமோ, எங்களுடைய இல்லங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்களோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நான் வெளியே வந்ததே போதும், என் குடும்பத்தோடு சேருகிறேன், என் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்துல நிறைய பேர் நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா, இதுதான் நிலை. இஸ்ரேல் இராணுவம் எந்த அளவுக்கு பலஸ்தீன் மக்களை வந்து கட்டவிழ்த்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஓகே, இது போக போர் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு, அதுல சில விதிமுறைகள் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். என்ன மாதிரியான விதிமுறைகள் உதாரணமாக போர் நிறுத்தத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம் வந்து காலையில் 7 மணிக்கு தொடங்குகிறது. சற்றப்ப 137 ட்ரக்குகள் வந்து உடனடியாக காசா நகருக்குள் போகிறது. அதை தடுக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். அதுல என்ன இருக்கு? உணவு இருக்கிறது, மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் இருக்கிறது, குறிப்பா வந்து ஃபியூல், பெட்ரோலு, டீசல், இந்த மாதிரி ஏதாவது கேன்ல கொண்டு போறாங்க. அதை வந்து தடுத்து அதை வந்து டார்ச்சர் பண்ணி யாருடைய இதுல வருது? யுஎன்ஓவுடைய கண்ட்ரோல்ல, வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷனுடைய கண்ட்ரோல்ல அது வருகிறது. அப்ப அவங்களை கூட என்ன செய்யறாங்க இவங்க? இஸ்ரேல் ராணுவம் தடுத்து இருக்கிறாரு பல இடத்துல. அதுல வந்து சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சர்வதேச மருத்துவ குழு உள்ள வந்து 24 ஹவர்ஸ்ல 100 கணக்கில் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கேம்ப் நடத்தியிருக்கிறாங்க. இந்த சற்றப்ப ஒரு நாள் கேம்ப்லயே அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க. 22 லட்சம் பேருக்கு சரியான உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த காசா வெஸ்ட் பேங்க் பகுதியில 22 லட்சம் பேருக்கு உணவு வேணும், சாப்பாடு வேணும். அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியால இதுதான் வந்து அறிக்கையாக இருக்கிறது. அது மாதிரி 44,000 பேருக்கு வந்து கசால வாந்தி பேதி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய மருந்துகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா 70,000 பேருக்கு ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்கு, நுரையீரல் சம்பந்தமான தொற்று இருக்கிறது, அதற்கு உண்டான மருந்துகள் தேவைங்கிற அந்த டாக்டர் குழு வந்து சொல்கிறது. அப்ப இதையெல்லாம் ஃபுட்டு, ஃபியூலு, இந்த மெடிசனல் எல்லாம் தடுக்கிறது ராணுவம். இஸ்ரேல் ராணுவம் பார்டர்ல நின்றுகிட்டு உள்ள போகாம தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறீங்க? போர் ஒப்பந்தம் இருக்கா இல்லையா? இந்த ஒப்பந்தத்தை மீறி ஏற்கனவே 7 மணிக்கு வெள்ளிக்கிழமை நேற்று 7 மணிக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்காகிறது. அங்க இருக்கக்கூடிய இடிபாடுகளில் நின்று அங்கே வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை ஒரு இமாம் நடத்துகிறார். அது உனக்கே வந்துருச்சு. பக்கத்துல இருந்து என்ன செய்யறாங்க? குண்டத்துக்கு போடுறோம். அப்ப அப்பட்டமான விதிமுறைகளை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேல் ராணுவத்திற்கு போர் நிறுத்தம்லாம் இல்லை, இவங்களை வந்து எப்படியாவது பொதுமக்களை அடிச்சு நொறுக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருக்குது என்பதுதான் இதை வந்து அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக இது வந்து தெரிகிறது. இருந்தாலும் இப்ப முன்னாடிமா இல்லை, இப்ப தாக்குதல் 2 பக்கமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பணைய கைதிகள் வந்து பரிமாறப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்னா உலக வல்லரசு நாடுகள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்? இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து நீட்டிக்க செய்யணும். 4 நாள்லாம் காணாது. அதை அப்படியே ஒரு 2 மாசத்துக்கு கொண்டு போய் இந்த போரை ஊத்தி முழுவி பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காலை நோக்கி வந்து என்ன செய்யணும்? அவங்க வந்து செலுத்த வேண்டும். ஏன்னா இஸ்ரேலுடைய ராணுவம் அதை தான் விரும்புது, இஸ்ரேலுடைய மக்கள் அதை தான் விரும்புறாங்க, யூத மக்கள் அதை தான் விரும்ப. பெஞ்சமின் நெட்டன்யாகுங்கிற தனி மனுஷன் தான் என்ன செய்யறான்? இவ்வளவு ஒரு சட்டம் பிள்ளை பண்றான். காரணம், போர் நின்று விட்டால் அவங்க வந்து நாக்காளி காலியாகிவிடும். அப்படிதானுங்க அர்த்தம். கிட்டத்தட்ட 335க்கு மேற்பட்ட மெர்கவா டேங்குகளை இழந்திருக்கிறது. ஒரு மெர்கவா டேங்க் எத்தனை கோடி ரூபா? கிட்டத்தட்ட $8 மில்லியன் சொல்லிடுறாங்க. எத்தனை கோடி இந்தியா மதிப்புக்கு? அதை பத்தி பெஞ்சமின் நெட்டன்யாகு எந்த கவலையும் வர்ற மாதிரி தெரியலையே. பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை இழந்து விட்டார்கள். ஒரு கணக்கின்படி 10,000க்கு மேற்பட்ட இராணுவங்களை இழந்ததாக தகவல், ஊர்ஜிதமா கிடையாது, தகவல் தெரிவிக்கிறது. அதனால்தான் இராணுவ வீரர்கள்லாம் ஓடி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு பொது அழைப்பு விட்டுருக்காங்க. நாங்க மன்னிப்பு பண்ணிக்கிறோம், நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, போயிடாங்க, வந்துருங்க அப்படின்னு. இந்த ஃப்ரண்ட்லி ஃபயர்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தையே இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்த வீடியோலாம் இருக்குது. ஏன்? ஹமாஸ் கையில சிக்கிட்டாங்க, நம்ம ரகசியத்தை சொல்லிடுவாங்க, இவங்களே போட்டு தள்ளக்கூடிய விஷயங்களா நடக்குது. இப்ப இதையெல்லாம் பார்த்து விட்டு இராணுவத்துல சேர்றதுக்கு இல்லாம ஓடுறாங்க. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலும் போர் ஒப்பந்தத்தை வந்து பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து அவர் மீறுகிறார் என்று சொன்னால், இவர் ஹிட்லரெல்லாம் தாண்டிட்டாரு. ஹிட்லர் சர்வாதிகாரம்னு சொல்றமே, இது சொந்த மக்களே அடிக்கிறாரு, சொந்த இராணுவத்தையே அடிக்கிறாரு, காலி பண்ற அளவுக்கு இவருக்கு போர் வெறி வந்திருக்கிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. போர் நிறுத்தம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது வந்து நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையா இருக்கு. ஓகே, இதுக்கிடையே ஹமாஸோட சில விஷயங்களை ஹேக் பண்ணதா ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஹமாஸ் தான் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மொசாத் அல் அக்ஸா ஹேக்கர்ஸ் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைபர் மொசாத் தகவலை, இந்திய இஸ்ரேலிய ராணுவம் பிளஸ் இஸ்ரேலிய உளவுத்துறைய தகவலை வந்து அவங்க எடுத்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. என்ன வீடியோட்டா, வடக்கு காசாவில யாரெல்லாம் வந்தா போருக்காக வேண்டி, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அதுல எத்தனை பேர் இஸ்ரேல் ராணுவத்தை சொந்தக்காரர்கள், இஸ்ரேலை பூர்வக்குடியா கொண்டவங்க, யாரெல்லாம் வெளிநாட்டவர்கள், அமெரிக்க தளபதிகள் யாரு, கனடா நாட்டுக்காரங்க யாரு, யாரெல்லாம் வெளிநாட்டு இதுகள் எல்லாமே வெளியிட்டு இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க இருப்பிடம் என்ன, அவங்க மொபைல் நம்பர் என்ன எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. இதை வெளியிட்ட பிறகு மொசாத்துக்கும் துருக்கியில இருக்கக்கூடிய எம்ஐடி இந்த உளவு பிரிவுக்கும் சண்டை ஏற்கனவே அது பெரிய டாபிக். அது மொசாத்து பிடிச்சு வச்சாங்க ஒரு ஹமாஸுடைய ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கரை பிடிச்சாங்க. அவங்களை என்ன செய்யறாங்க துருக்கியுடைய எம்ஐடி என்ன செய்யறது போய் நின்று அவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இதுல என்ன பிரச்சனைடா, நாங்க உலகத்துக்கே சட்டாம்பள்ளியா இருக்கக்கூடிய பகாசி சாஃப்ட்வேர் எல்லாம் கொண்டு நாங்க இறக்குன ஆட்களே, எங்களுடைய உளவுத்துறை எப்படிப்பட்ட தெரியுமா, நம்பர் 1 உளவுத்துறை, எல்லா உளவுத்துறைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசானே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மொசாத்துடைய சைபர் செக்யூரிட்டியை உடைத்து அந்த ரகசியங்கள்லாம் வெளியெடுத்து போட்டு வீடியோ போட்டாங்க ஹமாஸுடைய அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்ப இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு படுதோல்வியாக இருக்கிறது. இவங்க செய்த ஒரே சாதனை 14,500 காசா பலஸ்தீனின் பொதுமக்களை, பெண்களை, குழந்தைகளை கொண்டொழித்ததுதான் சாதனையை தவிர இவங்க இராணுவத்தை இழந்து, டேங்கை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தா பொலிட்டிக்கல் விக்டரின்னு சொன்னாரு இஸ்மாயில் ஹனிய, ஹமாஸுடைய தலைவர் என்ன சொன்னாரு, பொலிட்டிக்கல் விக்டரி. இன்றைக்கு அவர் கை கட்டப்பட்டு போர் நிறுத்தினதே அரசியல் ரீதியான ஒரு வெற்றி என்று அவரு சொன்னாரு. இந்த அறிக்கை கொடுத்துட்டு இருக்கும் போதே நம்முடைய இந்தியன் ஓசியன், இந்திய பெருங்கடல்ல இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று வடக்கு இந்திய பெருங்கடல்ல தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. உடனடியா இஸ்ரேல் ராணுவம் வெளியே பார்த்தீர்களா, நாங்க இங்க போர் நிறுத்தம் விட்டது, இந்திய பெருங்கடல்ல எங்களுடைய கார்கோ சிப்பை தாக்குறாங்க, இதுக்கு காரணம் ஈரானுடைய ட்ரோன் தான் தாக்குச்சு அப்படிங்கிற செய்திகள் வெளியே விட்டாங்க. அது இனிமேதான் நாளைக்கு தான் அந்த முழு தகவல் வெளியே தெரியும். நான் என்ன கேட்கிறேன், அரண்டவனுக்கு இருந்ததானா பேய், நீங்க போர் நிறுத்தம் எங்க காசா இஸ்ரேல்ல நீங்க பண்ண அநியாயத்துக்கு அட்டுழித்துக்கு அந்த பாத்தீங்கன்னா கடல் பாதி இஸ்ரேலை சுத்தி கடல் பகுதியில நிறைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நிலத்தில் போராடுவதை போல கடல்ல படகுல பல்லாயிரக்கணக்கான படகுகளை கொண்டு சர்வதேச கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலான நாடுகள்ல படகுலையும் கப்பல்லையும் இந்த கருப்பு கொடி கட்டி இஸ்ரேலுடைய கொடியை எதிர்த்து அந்த கப்பல் போக்குவரத்துல நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல யாராவது என்ன செஞ்சிருப்பான், இந்த நெருப்பாளி வச்சிருப்பான், இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு காசா மட்டுமா பகை, உலகம் ஃபுல்லா பகையா இருக்கு, யாராவது கொண்டு நெருப்பை வச்சிருப்பான் அல்லது வேற ஏதாவது கொண்டு பெட்ரோல் கொண்டு வீசிருப்பான், அதுல என்ன எதுக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கான், உடனே பார்த்தீர்களா போர் நிறுத்தம்னு காட்டுறான். ஆனா இவன் தான் போர் நிறுத்தத்திலும் கூட உடன்பாடு இல்லாம மக்களை அலைக்கழிக்கிறது, காசா வடக்கு காசா நோக்கி போகக்கூடிய மக்களை தடுக்கிறது, அங்கே வரக்கூடிய மருந்துகளை உணவுப் பொருட்களை தடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் போர் நின்று விட்டது, இப்ப மன நிம்மதி பெறுகிறோம். அடுத்தடுத்த அப்டேட் நாளைக்கு கண்டிப்பா நம்ம நிச்சயம் இதை பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து அப்டேட் கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு என்ன அப்டேட்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த அதாவது குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன விவாத விஷயத்துல உங்களுடைய அப்டேட் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் தொடர்ந்து வெளியிடுகிறோம். பார்ப்போம் நாளை என்ன நடக்கிறது என்று. நாளைக்கு ஏதாவது அசம்பதம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்ந்து வெளியிட தயாரா இருக்கும். இந்த விவாத சூழலை அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.